இருந்தால் தான் அது இருக்கு. அதனால் வெளியில் இருந்து கிடைக்காது. கோவிலை பார்த்தா ஆனந்தமாக இருக்கு, கோவிலுக்குள்ளே போனால் அருளாக இருக்கு. கோவிலுக்குள்ளே வந்துட்டு அருள் எடுக்கணும், கோவிலுக்கு வெளியில் அழகாக வாழணும், உள்ளே இருந்து அருள் எடுக்கணும். அதுதான் அனுமன் நம்மளுக்கு நல்லா டீச் பண்ணியிருக்கிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். உங்களுக்குள்ளே ஒரு ராமா இருக்கிறார், ஒரு கிருஷ்ணா இருக்கிறார், ஒரு முருகா இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கோ அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நாரதா சொன்ன மாதிரி நாராயண நாராயண சொல்லுங்க. கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை பார்த்துக்கொண்டு நாராயண நாராயணா என்று சொன்னால் அந்த மண்ணிலையும் அவரை பார்க்கலாம். ஒரு கல் எடுத்துட்டு நாராயண நாராயணான்னு சொன்ன அந்த கல்லுக்குள்ளே அவர் காட்சி கொடுப்பார். ஒரு பூவை எடுத்துட்டு நாராயண நாராயணான்னு சொன்ன அந்த பூவுக்குள்ளே அவர் காட்சி கொடுப்பார். நீங்கள் கும்பிடும் கடவுள் உங்களோடு இருப்பார், அதுதான் வாஸ்தவம். ஆனால் நீங்கள் கும்பிடணும். எப்படி கும்பிடணும்? நம்பிக்கை வச்சு கும்பிடணும். அதில் எந்த விதமான ஐமிச்சங்களும் இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஐமிச்சமும் சந்தேகங்களெல்லாம் நம்மளை வேற வேற பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். எனக்கு முருகனை கும்பிட்டு எதுவும் கிடைக்கல, எனக்கு சிவனை கும்பிட்டு எதுவும் கிடைக்கல. அப்போ நமக்கு என்ன தோணும்? ஓ, இதை விட எல்லாம் பெரிய ஒரு கடவுள் அங்கே இருக்கு, அங்கே போகல, அங்கே போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படிங்கிற தாட்ஸ் நமக்கு வரும். அது வரவே கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் யாரை கும்பிட்டாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும். அதுதான் வாஸ்தவம். ஆனால் கிடைக்குவது நல்லா இருக்கிறதுக்காக, எது கிடைக்கின்றோமோ அது நல்லா இருக்குது. அதுக்கு நம்மளோட தபஸ் இருக்கணும், தபஸ். அதுக்கு நம்மளில தபஸ் இருக்கணும். அந்த தபஸ் இருந்தால்தான் நம்மளுக்கு விஜயம் கிடைக்கும். தபஸ்னா மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனதை பக்குவப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அந்த மனதை கட்டுப்படுத்திட்டு நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். மனதை கட்டுப்படுத்தாமல் எதுவும் நமக்கு வெற்றி கிடைக்காது. இப்போ நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் மனப்பக்குவம் இருந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். மனம் அங்கே இங்கேயெல்லாம் ஓடிட்டு இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தம் கிடைக்கும் கஷ்டம். அந்த மனசு குடும்பத்தோடு இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு நம்ம மனம் அங்கெங்கெல்லாம் போயிட்டோம்னா அந்த குடும்பத்துக்குள்ளே நமக்கு ஆனந்தம் கிடைக்காது. ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறோம், ஆக்டிங். ஆனால் அது வாழ்க்கையிலேயே உங்களை கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ஆக்டிங் பண்ணேன்னா அதெல்லாம் சரியான முறை இல்லை. ரியலாக இருக்கணும், லைஃப்ன்றது ரியலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுதான் லைஃப்னு சொல்லுவோம். அது கிளியராக இருக்கணும்னா உங்களில் தபஸ் இருக்கணும். இல்லாட்டினா நிறைய பேய் பிசாசாதிகளெல்லாம் வந்துட்டு உங்களை தப்பான வழிக்கு கூட்டிகிட்டு போகும். உங்கள்கிட்ட தபஸ் இருந்தால், நீங்கள் அக்னியாக இருந்தால் ஒரு பூச்சும் நீங்கள் சாப்பிட்ற சாதத்தில் வராது. உங்கள்கிட்ட தபஸ் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற சாதத்தில் நிறைய பூச்சிகள் வந்து விழும். அப்புறம் பூச்சிகள் சாப்பிட்டது தான் நீங்கள் சாப்பிட முடியும். உங்கள்கிட்ட தபஸ் இருந்தால் உங்கள்கிட்ட தேவதைகள் தான் வரும். தபஸ் இல்லைன்னா அசுரர்கள் வரும். உங்களோட மண்டையை குழப்பறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையிலிருந்து உங்களை திருத்தி வேறொரு கூடாத பாதையில் கொண்டு போகிறதுக்கு, கெட்ட பழக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்றி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வரும். நாலு பேர் நல்லது சொல்லிக் கொடுத்தா 40 பேர் கூடாததை சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம். அப்படி நாலு பேர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் 40 பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்றாங்க இந்த காலம். அப்படி இதெல்லாம் நம்மளால் திருத்த முடியாது, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் திருத்தி வாழணும். அதுக்கு நம்மளில் தபஸ் இருக்கணும், தியானம் இருக்கணும்.
அதான் மனசு வச்சு நீங்க ஈஸ்வர சேவை பண்ணுங்கோ, உங்களோட கடமைகள் பண்ணுங்கோ, இதுதான் ஈஸ்வர சேவை. மனசு வச்சுன்னா தியானம் பண்ணுங்கோ, தியானம் இருக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் மனசை வச்சு கும்பிட்டா போதும், ஒரு நாளைக்கு ஒரு செகண்ட் மனசை வச்சு கும்பிட்டா போதும். நீங்க படுக்கையிலிருந்தே சுவாமியை நினைக்கலாம், படுக்க போகும்போது சாமியை நினைச்சுட்டே படுங்கோ. மார்னிங் நீங்க எழும்பும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களில் இருக்கும். நீங்க படுக்கைக்கு போகும்போது ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டுட்டு படுத்தா, மார்னிங் எழும்பும் போது அந்த பாலினுடைய குணம் உங்களோட முகத்தில் தெரியுது இல்லை, அந்த பாலுக்குள்ள இருக்கிற சத்து உங்களுக்குள்ள தெரியுது. ஒரு டம்ளர் ஓர்மிக்ஸ் சாப்பிட்டு படுத்தா அந்த ஓர்மிக்ஸில் இருக்கிற சத்து விட்டமின் உங்களோட பாடியில ரொம்ப எனர்ஜி கொடுக்குறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற விட்டமின் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் நினைச்சு படுங்கோ. படுக்கைக்கு போகும்போது சும்மா நேற்றுக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, மத்தியானம் நடந்தது, சாயங்காலம் நடந்தது எல்லாம் நினைச்சிட்டு படுக்காதுங்கோ. நீங்க பகவான் நினைச்சிட்டு போங்கோ நிதிரைக்கு. சுகவாசம் எங்க இருக்கு? சுகவாசம் அந்த நிதிரையில தான் இருக்கு. சுகவாசம் அப்படி ஒரு சுகம் வேற எங்கேயாச்சும் இருக்கா? அந்த நிதிரை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது தான் சுகம், ஆனந்தம், பரமானந்தம். அந்த பரமானந்தத்துக்கு நீங்க போகும்போது குப்பையோட போக கூடாது. அதுதான் அது இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு தூக்கத்துக்கு போயிட்டோம்னா நமக்குள்ள அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் சொல்றேன், ஈஸ்வர ஸ்மரணையோட நீங்களெல்லாம் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். மார்னிங் எழும்பினா உடனே ஈஸ்வரோ ரக்ஷ ரக்ஷா போதும். ஒரு நிமிஷம் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க, நீ நம்பும் கடவுளோட பாதத்தில். அந்த நம்பிக்கையோட எழும்பிட்டு வாங்கும் உங்களோட வேலைக்கு. எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாங்கும் ஒவ்வொரு நாளைக்கு. நீங்க ஐயோ எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு முறை நினைச்சா 10 முறை உங்களுக்கு கஷ்டம் வரும். எல்லா கஷ்டத்தையும் நான் ஜெயிக்குவேன் என்று சொன்னா 1000 முறை நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணும் வாழ்க்கையில். நம்மளாம் நினைக்க கூடாது என்ன என்ன சுத்திட்டு 10 பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பிடிப்பாங்கோ, என்னோட இருப்பாங்கன்னு நினைக்காதுங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, அவருக்கு தான் தெரியும் யார் யார் இருக்க போகிறாங்கன்னு.